உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. Z5-இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் எங்கேயும் எப்பொழுதும். கார்த்திக் சார், என்ன சார் கச்சேரியில நடந்தது பத்தியே யோசிச்சுட்டு இருக்கீங்களா? ஆமாங்க. ப்ளீஸ் சார், அதை விட்டு கொஞ்சம் வெளியில வாங்கல. காதல்ல போக வரதான்லாம் கேட்காதீங்க. எனக்கு நீங்க இப்படி கஷ்டப்படுறத பார்க்க முடியல சார். இந்தாங்க சார், நீங்க பாலை குடிச்சிட்டு எதையும் யோசிக்காம தூங்குங்க. சார், ஓகேங்க. சார், என்ன சார் சொல்றதையே கேட்க மாட்டேங்கிறீங்க. இல்ல தீபா, எனக்கு ஒண்ணு மட்டும் புரியல. அது எப்படிங்க, யாரா இருந்தாலுமே அவங்களுக்குன்னு ஒரு டேலண்ட் இருந்துச்சுன்னா அதை எல்லாரும் முன்னாடி வெளிப்படுத்தி பாராட்டு வாங்கணும்னு தான் ஆசைப்படுவாங்க. ஆனா அந்த பொண்ணு தன்னோட அடையாளத்தை யாருக்கோ கொடுத்துட்டு ஏன் இப்படி ஓடி மறையணும்? ஒருவேளை அந்த பொண்ணோட டேலண்ட்டை யாராவது அட்ரஸ் பண்ணி அதுக்கான ஒரு ரெகக்னிஷனை வாங்கி கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கும்போது இதுக்காக அதை இக்னோர் பண்ணும். அந்த பொண்ணுக்கு என்ன பிரச்சனையோ சார்? அதாங்க யோசிச்சுட்டு இருந்தேன். இது ஒரு ட்ராப்ல அந்த பொண்ணு மாட்டியிருக்கா. அன்னைக்கு ரூபஸ்ரீ முத முதல்ல பல்லவி பத்தி சொல்லும்போது பல்லவியோட புவர் பேக்ரவுண்ட் தான் ரூபஸ்ரீயோட அம்மா அவங்களுக்கு ஃபேவரா யூஸ் பண்ணிக்கிட்டதா சொன்னாங்க. எனக்கு என்னமோ வெறும் காசுக்காக மட்டும் அந்த பொண்ணு மாட்டிக்கிட்ட மாதிரி தோணல. இனியனோட உயிரை காப்பாத்தி கொடுத்தாங்க சார், அதுக்கு கைமாறதான் நான் இப்படி போய் மாட்டிக்கிட்டேன். உங்களுக்கு எதனா யோசிக்க முடியுதா? நீங்க சொன்ன மாதிரி ஏதாவது தவிர்க்க முடியாத சூழ்நிலையில அந்த பொண்ணு இப்படி மாட்டிட்டு இருக்காங்கன்னு தான் எனக்கும் தோணுது. வெளியே சொல்ல முடியாம இருக்காங்கன்னா அவங்களோட ஃபேமிலி சிச்சுவேஷன்ல ஆரம்பிச்சு நிறைய விஷயம் பின்னால் இருக்கலாம் சார். வெளிய சொன்னா எல்லாரும் சரியா அதை புரிஞ்சுப்பாங்களான்னு கூட அவங்க பயந்துட்டு இருக்கலாம் சார். அது என்ன வேணாலும் இருக்கட்டும், சீக்கிரமே அந்த பொண்ணோட பிரச்சனை என்னன்னு கண்டுபிடிச்சு நான் சரி பண்றேன். அந்த பொண்ணுக்கு கிடைக்க வேண்டிய ரெகக்னிஷனை வாங்கி கொடுக்கணுங்க. இந்த விஷயத்துல நீங்களும் எனக்கு ஹெல்ப் பண்ணணும். என்ன நீங்க புரிஞ்சுகிட்டு அந்த பொண்ணுக்கு நான் ஹெல்ப் பண்றதுக்கு நீங்க அலோ பண்ணனும். எனக்கு ஹெல்ப் பண்ண என்கிட்டயே பர்மிஷன் மாதிரி கேக்குறீங்களே சார். Z5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.